ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அதாவது ஜென்ம ராசி அதிபதி உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகள் விலகி சாதகமான ஒரு சூழலை வந்து சந்திக்க முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்றைய நாளில் நடந்தேறும். அதே மாதிரி தூர பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனா கூட நீங்கள் பிரயாணம் செல்லாமலேயே அந்த காரியத்தை இருக்கிற இடத்திலிருந்தே நடத்தி காட்டக்கூடிய ஒரு சூழலும் அதற்கான ஒரு தகுதியும் அதற்கான ஒரு சந்தர்ப்பங்களும் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஒரு சில பேருக்கு ஏற்றங்கள் அமையதோ இல்லையோ ஏற்றங்களுக்கான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். சுகஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய சூழல்கள் உருவாகும். புதிய உத்தியோகம் அல்லது புதிய வியாபாரம் அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகளும் அந்த முயற்சிக்கான ஒரு சூழலும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் பார்வையிலும் கடன் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்தில் உள்ள சிறியவங்க முதல் பெரியவர் வரைக்கும் அதாவது உங்களுடைய பேச்சை மதித்து உங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறை விலகக்கூடிய சூழல் உருவாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சமூக வாழ்க்கையையும் சம்சார மாண்புகளையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JM. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ராசி அதிபதி ராசி அதிபதி வந்து தன வரவுக்குண்டான சந்தர்ப்பங்களில் சாதகமாக இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். பண வரவு உங்களுடைய பக்குவமான பேச்சுக்களால் பண வரவை ஏற்படுத்திக்க முடியும். இருக்கிற கௌரவத்திலிருந்து நம்ம மேன்மைக்கு வர்றோம் அப்படிங்கிறத விட அதாவது இருக்கிற கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சூழலும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அதற்கான புத்தி கூர்மையும் செயல்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மாறுதல்களை சந்திக்கக்கூடிய கல்வியாளர்கள் புதிய மேன்மையை சிந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயராத உழைப்பில் அடிப்படை சிந்தனையை அள்ளி தெளிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HF. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பெரிய சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய அரிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சந்திர பகவானும் ராசி அதிபதி சூரிய பகவானும் சாதகமான சூழலில் இருக்கிறதுனால பாதகங்கள் விலகி பண வரவு அதிகரிக்கும். என்ன தொழில் செய்யலாம், என்ன உத்தியோகம் போகலாம், என்ன வியாபாரம் செய்யலாம், அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தை நம்ம எப்படி சமாளிக்கலாங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்தால் கூட அந்த கேள்விகளுக்கான ஒரு நல்ல விடை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிமுதல் முடிவரை அறிந்தவர் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனகதுர்க்கையம்மன். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வந்து சப்தமஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால பொலிவான வாழ்க்கைக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். திக்கு தெரியாத இந்த உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணம் வைராக்கியமாக மாறக்கூடிய லட்சியமாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். மனசில் வந்து மனோதிடம் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். தொழில் ரீதியான வகையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலேயே வந்து
தொழில், அதாவது கூட இன்னொரு தொழில் சேர்த்து செய்யக்கூடிய அந்த உப தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் அதற்கான சிந்தனையும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடைமுறை வாழ்வில் தடைநிலை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எம். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும். சுகஸ்தானத்தில் வந்து சுகஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் தெம்பு தைரியம் மன ஊக்கம் அதிகரிக்கும். புதிய உத்வேகம் பெரிய அளவுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே மர வேலை செய்கிறவங்க, தச்சு வேலை செய்கிறவங்க, பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறத விட இருக்கிற சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலம் வாங்கும் ஆசையை நிச்சயப்படுத்திக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தைரிய ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு மிகுதியாகும். பொதுவாகவே உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனையில் உள்ளவங்க, உணவகம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததுக்கு மேலே, அதாவது இருக்கிற காலச்சூழலை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு கவலை இருக்கும் இல்லையா, அந்த கவலைகள் போக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உறுதி அல்லது ஊக்கம் அல்லது இருக்கிற தொழிலில் வந்து நிலைத்தன்மை ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண் வழி பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பாக்கிய ஸ்தானாதிபதியும் ஜென்ம ராசி அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது பெரிய அளவில் தன வரவு பண வரவு அப்படிங்கிறத விட ஓரளவு, அதாவது உங்களுடைய ஜீவனத்துக்கு தகுந்த பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் அதே சமயம் விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் பெரிய வெகுமதி கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செவ்வாழை பழமும் மண்பான சோறும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹோரம்ப கணபதி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குடும்பஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் வலிமையாக இருக்கிறதுனால குடும்பத்தை வந்து சுபகிரக பார்வை குடும்பஸ்தானத்தில் வந்து சுபகிரக பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் அந்யோன்யம் மிகுதியாகும். மாணவர்களுக்கு ஆலோசனை இல்லாமலேயே தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய தகுதி மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் வந்து பிரிந்த ஒரு சில குடும்பம் ஒன்று சேரக்கூடிய சேர்ந்து வாழக்கூடிய தகுதிகள் உருவாகும். கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய இன்றைய நாளில் காரியம் சாதிப்பதில் வீரியத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஐ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வம்பு தும்புகள் ஒழியக்கூடிய வம்பு தும்புகளிலிருந்து விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சப்தமஸ்தானத்தில் வந்து சப்தமஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால சப்தமஸ்தானத்தை வந்து சுபகிரகம் பார்வை செய்கிறதுனால வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான சந்தோஷமான தீர்ப்பு வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உறவு வகையில் வந்து ஒற்றுமை மிகுதியாகும். குடும்பத்தில் வந்து சந்தோஷமும் குதூகலமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகை நுழைய முடியாது இடத்தில் கூட பகை நுழையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஒய். மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய நல்ல நாள். ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் வந்து தவிடுபடியாகக்கூடிய சூழல் உருவாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அக்கம் பக்கத்தில் வசிக்கிறவங்ககிட்ட இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். நல்லதொரு சந்தோஷமும் நல்லதொரு ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய ஒரு தகுதி மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சில பிள்ளைகள் தேவையில்லாத பழக்கங்களில் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது தீய பழக்கங்கள் இருந்தாங்க அப்படின்னா, நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரசார விவாதங்களையும் கடன் வாங்கும் எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாயகி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான
கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.